ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு தமிழ்கிங் சேனல் நம்ம என்ன இந்த சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பே மூலம் எப்படி ஈஸியாக சிலிண்டர் புக் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கனா நம்ம கேஸ் சிலிண்டரு புக் பண்ணுறதுக்கு மொபைல் மூ மொபைல் நம்பர் மூலம் நம்ம காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி புக் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த மாதிரி புக் பண்ண தேவையில்லை நம்ம ஈஸியாக ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம கூகுள் பேல கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிடலாம் ஸோ இது கூகுள் புக் பண்ணால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிங்க முன்னாடியெல்லாம் கொண்டு தரதுக்கு ஐம்பது ரூபா கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம இப்போ கூகுள் பேயில் புக் பண்ணி நம்ம கேஸ் சிலிண்டர் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த ஐம்பது ரூபா நம்ம பே பண்ணுற தேவை கிடையாது ஸோ அது எப்படினா உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூகுள் பே யூஸ் பண்ணாங்கன்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு சுவசியம் என்ன வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ நம்ம இப்போ எப்படி கூகுள் பேல கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ கூகுள் பே வச்சிருக்கவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கீங்க அப்டேட்டில் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஓல்டு வெர்ஷனில் கண்டிப்பாக வராது கூகுள் பே அப்டேட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் கீழே கொஞ்சம் வாங்க அப்படியே கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுலேயே நம்ம கேஸ் புக் பண்ணிக்கலாம் அதில் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க கீழே ப்ளூ கலரில் நவ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிங்கன்னா மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே வாங்க கீழே வந்திங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் ரெண்டு கேஸும் இருக்கும் ஸோ இதில் எந்த உங்களுக்கு எந்த கேஸோ அதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரத் கேஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நான் பாரத் கேஸே புக் பண்ணுறேன் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிங்கன்னா மாதிரி தான் பேஜ் வரும் இதில் நோ அக்கௌண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அம்புக்குறி குறி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போவோம் அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டைப் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விதமாக நம்ம இந்த சிலிண்டரை புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சிலிண்டரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த மொபைல் நம்பர் மூலமாக நம்ம சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சிலிண்ட்ரு புக் பண்ணுறதுக்கு ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த புக்கு நம்பரை வச்சால் நம்ம சிலிண்ட்ரு புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நான் இப்போ ஆப்ஷன் டைப்பை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் காண்டக்ட் நம்பர் அப்படிங்கிறதுக்காக எல்பிஜி ஐடின்னு கேட்கும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் காண்டாக்ட் நம்பரை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது அடுத்த ஒரு பேஜிக்கு போகும் பாருங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான மெத்தடு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்த பேஜி வந்தாச்சின்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ரிஜிஸ்டேஷன் கான்டெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி எல்பிஜி ஐடினு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நேம் வச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அக்கௌண்ட் நேம் இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் நம்ம புக் பண்ணி வாங்கலாம் ஸோ நான் இப்போ ரெஜிஸ்டேஷன் கான்டெக்ட் நம்பர் வச்சு புக் பண்ண போகிறேன் நான் அந்த நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் ரெஜிஸ்டேஷன் காண்டெக்ட் நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் நான் நம்பரை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே ஒரு ஆர்வம் மார்க் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பேஜுக்கு போவோம் இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் நம்ம யாரோட அக்கௌண்ட்டில் நம்ம கேஸ் புக் பண்ணிக்கிறோமோ அவங்களோட நேம் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கான்டக்ட் நம்பரும் வந்துடும் ஸோ இது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கானு பார்த்துக்கணும் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கேன்னு பார்த்துக்கணும் ஸோ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அடுத்த தாட்டு லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம் இந்த பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டரோட அமௌண்ட்டு இந்த டிஸ்பிளேயில் வந்துடும் ஸோ இன்னைக்குள்ள நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தாயிரரூவா ஐம்பது வயசாக இருக்குது இன்னையோட சிலிண்டரோட அமௌண்டு ஸோ இது டெய்லி எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு நாள் ஏறுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னத்த வேலைக்கு எண்ணூற்றி இருபத்தாயிரரூவா ஐம்பது வயசாக இருக்குது ஸோ அதை பே பில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோ அதை சூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணோம் ஸோ நான் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ராசஸ் டூ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து யூபிஐ பின் கேட்க கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பேடு வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா எண்ணூற்றி இருபத்தாறுவா ஐம்பது விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆகி நமக்கு ஒரு க்ரீன் கலர் டிக்கு விழுந்துடும் க்ரீன் கலர் டிக்கு விழுந்தாச்சுன்னா அப்படியே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ பே பண்ணிட்டிங்கன்னா மாதிரி பேஜில் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நம்ம டீட்டெயிலை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்டுக்கு நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இந்த சிலிண்ட்ரு புக் பண்ணி எத்தனை நாளில் வரேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் நேற்று புக் பண்ணேன் இந்த சிலிண்டரை இன்றைக்கு கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் ஐம்பது ரூபா எதுவும் கொடுக்கல ஸோ உங்களோட ஏரியா பொறுத்து தான் உங்களுக்கு இந்த சிலிண்டரை கொண்டு கொடுப்பாங்க ஒரு நாள்லாம் கொண்டு கொடுத்துடலாம் இல்லை மூணு நாள் கூட எடுத்துப்பாங்க எக்ஸ்ட்ரா எதாவது அமௌண்ட் எதுவும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது நம்ம அந்த ஐம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது தமிழ் கிங் தேங்க்யூ